இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கூடிய ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் பல்வேறு தகவல்கள் இருப்பதை சொல்ல முடிகிறது. 2012 மீண்டும் இணைந்த பிறகு சசிகலா ஜெயலலிதா அவர்கள் இணைந்த பிறகு அதில் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட விஷயங்கள் சுமூக உறவு இல்லை. அதாவது 2012 ஜெயலலிதா மற்றும் சசிகலா இணைந்த போது அவர்களிடம் சுமூக உறவு இல்லை என்ற ஒரு தகவலும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அறிக்கையை பார்த்துக்கிட்டு சொன்னால் தற்பொழுது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இந்த வழங்கப்பட்டது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சசிகலா உட்பட 4 பேர் குற்றம் செய்தவர்களாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யார் யாரும் பாத்தீங்கன்னா சசிகலா, டாக்டர் சிவகுமார், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 4 பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த தொடர்ச்சியாக இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுகாதாரத்துறை செயலாளரிடம் கொடுக்கப்பட்டு துறை ரீதியாக நடவடிக்கைப்படும் சொல்லிருக்கிறது. அவர் அனுமதிக்கப்பட்ட தேதி முதல் 2016 செப்டம்பர் மாதம் அனுமதிக்கப்பட்ட முதல் 2016 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை அவருக்கு என்ன மாதிரியான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டது, என்னென்ன மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைக்கு யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டார்கள் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர் ஆகியோர் மீதும் அது வந்து இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது வந்து தொடர்ச்சியாக இது குறித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. என்ன அடிப்படையில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? இப்போ இந்த ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் இவர்களிடமெல்லாம் விசாரணை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இவங்க 4 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிச்சயமாக இந்த 4 பேர் மட்டும்தான் தற்பொழுது சொல்லப்பட்ட சசிகலா, டாக்டர் சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது இதுல வந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஜெயலலிதா உடல்நலக் குறைவு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து உண்மை நிலையை வெளிப்படுத்தி தவறியதாக அந்த ஆணையம் சொல்லியிருக்கிறது. சசிகலாவை குற்றம் சாட்டுவதை தவிர வேற எந்த முடிவுக்கும் வர இயலாது எனவும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையத்துடைய ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலாளர் இந்த விஷயத்தில் அப்போது இருந்த தலைமைச் செயலாளர் உடனடி நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டதாகவும் இந்த ஆணையத்துடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உண்மை நிலையை அவர்கள் வெளிப்படுத்த தவறிவிட்டனர் அப்படின்னு என்ன விடயத்தை குறிப்பிடுகிறார்கள் ரமேஷ்? நிச்சயமாக பார்த்துக்கிட்டால் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எப்போது வழங்கப்பட்டது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களே இதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பான அந்த விசாரணை அறிக்கையும் தற்பொழுது இங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயலலிதா மரணம் தொடர்பான இந்த அறிக்கையை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறையின் முதன்மை செயலாளரிடம் வழங்கப்பட்டு அந்த துறையால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரதாப் ரெட்டி, அதாவது பாத்தீங்கன்னா அப்பல்லோ மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் பிரதாப் ரெட்டி அவர்கள் வந்து விசாரிக்க வேண்டும் எனவும் அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 29/8/2022 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விசாரணை ஆணையத்தின் அறிக்கை விவாதிக்கப்பட்டது. விசாரணை ஆணைய அறிக்கையை தமிழக சட்டப்பேரவையில் வைக்க முடிவு செய்யப்பட்டது. எய்ம்ஸ் மருத்துவக் குழுவின் அறிக்கையில் சில அம்சங்கள் விசாரணை ஆணையம் ஏற்காததை கருத்தில் கொண்டு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு எதிரான விசாரணை ஆணையம் அறிக்கையின் பரிந்துரைகள் மீது சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையை பெற்று தக்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.